ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அகத்தியர் அருளிய செல்வம் உங்களை தேடி வர என்ன மந்திரம் சொல்லணும் ருத்ரகாயத்ரி காயத்ரி மந்திரம் சண்முக சடாட்சரம் முருகன் மூல மந்திரம் நட்சத்திரங்களுக்கான மந்திரம் இப்படி பலவிதமான மந்திரங்கள் மட்டும் இல்லாமல் பலவிதமான காயத்ரி மந்திரங்களை கூட நம்ம பதிவாக வெளியிட்டு இருந்தோம் ஆனால் அதை பார்க்கும் பல அன்பர்களுக்கு மந்திரங்களை வாய்விட்டு சொல்ல வேண்டுமா இல்லை மனதிற்குள் சொல்ல வேண்டுமா எது சிறந்தது அப்படின்னு ஒரு கேள்வியை முன் முன்வைக்கிறாங்க அவர்களுக்காகவே இந்த பதிவு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மந்திரங்களை நாம் வாய்விட்டு தான் சொல்லணுமா இல்லை மனதிற்குள்ளேயே சொல்லலாமா மந்திரங்களின் பின் இருக்கும் சூட்சமம் என்ன மந்திரங்களை நம்ம எந்தெந்த வழிமுறைகளில் உச்சரிக்கலாம் எது ரொம்பவே சிறப்பானது என்பதை பற்றிலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை முழுமையாய் பார்த்து பயனடையுங்க பின் இருக்கும் சூட்சமம் என்ன அதை பார்க்கலாம் நம்ம இயற்பியலில் அதாவது ஒத்திசைவு இல்லை ஒத்ததிர்வு பரிவுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ரெசனன்ஸ்னு சொல்வோம் இதை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுருக்கலாம் ஒரு பகுதியின் இயற்கை அதிர்வுடன் அதே அளவான அதிர்வுகள் பரிபுறும்போது சக்தி கடத்தப்படும் இதே கோட்பாடுதான் தான் மந்திர சாதனையிலும் நிகழ்கிறது மந்திரங்களை நாம் உச்சரிக்கும்போது பிரபஞ்ச சக்தியின் இயற்கை அதிர்வினை ஒத்து நாம் உச்சரிக்கும் மந்திரங்கள் நம் மனதிற்குள் ஒரு அதிர்வினை உருவாக்கி சக்தி பரிமாற்றம் அங்கே நடைபெறும் அந்த சக்தியினை பெற்றுக்கொள்ள நமக்கும் அது வழிவகுக்கும் இதுதான் மந்திரங்களின் பின்னிருக்கும் சூட்சமம் நாம் மந்திரங்களை மூன்று வழிகளில் உச்சரிக்கலாம் அவை என்னலான்னு பார்க்க போகிறோம் முதல் முறை பார்த்திங்கன்னா வாசிகம் இது தெளிவான உச்சரிப்புடன் மற்றவர்களுக்கு கேட்கும்படி மந்திரத்தினை நம்ம சொல்வது இது வெளிமண்டலத்தில் குறித்த தெய்வ சக்தியினை கவரும் முறை ஆனால் எதிர்த்தடங்கல்கள் அதிகம் இதனால் ஜெபிப்பவர் பெறும் சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆனால் சரியான சூழலில் தெய்வ சக்தியினை விழிப்படைய செய்யலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா கோவில்களில் பூஜை செய்யும்போது இந்த முறையினையே பின்பற்றுகிறார்கள் இப்போ மந்திரத்தை உச்சரிக்கும் முறையில் இரண்டாவது வழி என்னன்னு பார்த்தோன்னா உபாம்சு இந்த முறையில் உதடுகள் அசையும் ஆனால் அருகில் உள்ளவர்கள் கேட்க முடியாதபடி ஜபிப்பாங்க சாதகரின் காதில் மட்டும் அவர் ஜபிப்பது கேட்கும் இது வந்து நம்ம முதல்ல பார்த்த வாசிகமும் இல்லாமல் மூணாவது பார்க்க போகிற மானசமும் இல்லாமல் இடைப்பட்ட முறையில் நம்ம செயல்படுவதாகும் இப்படி மந்திரம் ஜபிப்பதே சிறந்தது ஏனென்றால் உபாம்சு முறையில் வாசிக ஜபத்தில் உடலிற்கு வெளியில் உள்ள தெய்வ சக்தியினை ஒத்திசைவு அதாவது ரெசனன்ஸ் மூலம் நம்ம விழிப்பிக்க முடியும் மானசீக முறையில் பார்த்தீங்கன்னா உடலில் உள்ளே உள்ள தெய்வ சக்தியினை மட்டுமே விழிப்பிக்க முடியும் ஆனால் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த உபாம்சு முறை இரண்டுக்கும் இடைப்பட்டது இது வந்து அகப்பிரபஞ்சத்தில் உள்ள தெய்வ புற பிரபஞ்சத்தில் உள்ள தெய்வீ ச தெய்வ சக்தியினையும் ஒரே நேரத்தில் விழிப்படைய வைக்கும் தன்மையுடையது உபாம்சு முறையில் ஜபித்தால் அவர்களது அகப்பிரபஞ்சத்திலும் தெய்வசக்தி விழிப்படைந்து முன்னேற்றம் ஏற்படும் அதே வேளை புற பிரபஞ்சத்திலும் தெய்வசக்தி செயற்படும் இதனால் ஜபிப்பவரும் பயன்பெறுவார் அவரை சுற்றியுள்ளவர்களும் பயன்பெறுவர் இதுதான் உபாம்சு மூணாவது முறை பார்த்தீங்கன்னா மானசம் இதில் வந்து உதடுகள் அசையாமல் மனதிற்குள் ஜபிக்கும் ஒரு முறை தான் மானசம் மனதின் எண்ண அலைகள் மட்டுமே மந்திர சப்தமாக உருவாகி கொண்டிருக்கும் இதில் புற உலகில் தெய்வ சக்தியினை விழிப்பிக்க முடியாது ஆனால் மானசீகமாக இதனை நாம் செயற்படுத்தலாம் மானச ஜபமானது உபாம்சு ஜபத்தை காட்டிலும் ஆயிரம் மடங்கு உயர்ந்தது விரைவாக பலனை தரக்கூடியது என்று மனு சம்ஹிதை என்று சாஸ்திர நூல் கூறுகிறது இப்ப நம்ம பார்த்த இந்த மூணு முறைகளுமே சிறந்தவைதான் என்றாலும் ஜெபிப்பவர்களின் நோக்கம் என்ன என்ற அடிப்படையில் நாம் அவற்றை தேர்வு செய்ய வேண்டும் உலகப்பற்று அனைத்திலும் துறந்து இப்போ ஒரு உதாரணத்திற்கு ரமணர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் போல முக்தி மட்டுமே நோக்கம் என்றால் மானச ஜபம் சிறந்தது நாடி வருபவர்களுக்கு காரியம் கைகூட வேண்டும் பயன்பெற வேண்டும் பொது பூஜை செய்கிறோம் இப்படிப்பட்டவங்களுக்கு வாசிக ஜப முறை சிறந்தது உலக கடமைகளையும் செய்து கொண்டு அகத்தில் ஆன்மீக முன்னேற்றத்தினை பெற்று புறத்திலும் நன்மையினை பெற்று போகத்தினையும் யோகத்தினையும் தடையற பெற வேண்டும் என்றால் உபாம்சு முறைதான் சிறந்தது இன்னைக்கு நம்ம மந்திரங்களுக்கு பின் இருக்கும் சூட்சமம் என்ன இந்த மந்திரங்களை நம்ம எப்படி ஜபிக்க வேண்டும் என்பதை பற்றிலாம் பார்த்தோம் எத்தனை முறைகள் இருக்குன்னுலாம் பார்த்தோம் நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்க பல விதமான உபயோகமான மந்திரங்களை ஒரு பிளேலிஸ்டாகவே உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த மந்திரங்களையும் போய் பார்த்து பயன்பெறலாம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க ஏன்னா ஆன்மீக வழியில் ஈடுபட்டு இருக்கும் அன்பர்களுக்கு மந்திரங்கள் எப்படி சொல்ல வேண்டும் என்பது மிகவும் ஒரு உபயோகமான தகவலாக இருக்கும் அதனால் இதை ஷேர் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போது தான் இப்படிப்பட்ட பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க வளமுடன்